மணக்கும் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல். நீங்கள் பணக்காரராக இருக்கலாம், வருமானத்தன்மையை உயர்த்தக்கூடிய எந்த விதமான பிஸ்னஸ் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சிறப்பாக இருங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் நன்மை தான். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது இங்கே தப்பு இல்லை. பொய் சொல்லாமல் உண்மையோடு இருங்க, உழைப்போடு இருங்க, தரத்தில் இருங்க, தரமிகுந்த ஒரு நன்மைகளை இந்த உலகத்துக்கு செய்யுங்க. பணம் சம்பாதிக்கிறது இங்கே தப்பு இல்லை, அடுத்தவர்களை காயப்படி சம்பாதிக்கக்கூடாது. பயனில்லாத ஏதோ ஒரு பொருளை கொடுத்து மோசடி செய்யக்கூடாது. ஒரு நபருக்கு பயன் கொடுங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பண வரவு இருக்கா? ஓகே. இங்கே பணம் அப்படிங்கிறது நேரடியாக பணத்தை நீங்கள் சம்பாதிக்க போல, இன்னொரு மனிதனுடைய மனதில் இடம் பிடித்தால், இன்னொரு மனிதனுடைய மனதை நீங்கள் கவரும் பொழுது அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணம் உங்கள் பாக்கெட்டுக்கு வரும், அவர் பாக்கெட்டில் உள்ள பணம் உங்கள் பாக்கெட்டுக்கு வரும். நீங்கள் ஏதோ ஒரு யூசேஜ் அவர் கொடுக்க போகிறீங்க, ஒரு பயனை கொடுக்க போகிறீங்க. அவர் பணம் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பணத்துக்கு தகுந்த ஏதாவது ஒரு பயன் நீங்கள் அவருக்கு கொடுக்க போகிறீங்க. சில வியாபார நிறுவனங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, உண்மை, உழைப்பு, நீதி, நேர்மை, நியாயம்னு. உண்மை, உழைப்பு, கைராசி, நம்பிக்கை, நாணயம், கைராசி, இப்படிலாம் நிறைய வார்த்தைகளும் வாசகங்களும் சில தொழிலில் நம்ம கேட்டிருக்கிறோம். நம்பிக்கையும் நாணயமும் இருக்கிறதுனால தான் தலைமுறை தலைமுறைக்கும் வியாபாரத்தை ரொம்ப சீர்மையான தன்மையில் பார்ப்பாங்க. சில நபர்கள் எல்லாம் ரொம்ப மோசடி வேலை செய்யும் பொழுது 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்தில் இதனுடைய வியாபாரம் வந்து லோ ஸ்டேஜுக்கு போயிடும். எப்பயுமே உண்மையாக இருக்கணும், உழைப்பு மட்டும்தான் உயர்வை தரும். நீங்கள் எந்த வேலையுமே செய்யாமல் அமைதியாக வீட்டில் இருந்தீங்கன்னா பிரச்சனை தானே. இஸ்லாத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நோன்பு நோற்கணும், கிறிஸ்தவத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உபவாச பயிற்சி முறைகளை நீங்கள் கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணும். இந்து மதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணும் பொழுது விரத முறைகளை கடைப்பிடிச்சி தான் ஆகணும். தொழில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நேர்மையாக இருந்து தான் ஆகணும். நீங்கள் சாமியவே நம்பலை அப்படின்னா உங்களையாவது நம்பி தான் ஆகணும். ஒன்று உங்களை நம்பணும், இல்லை சாமியை நம்பணும், ஏதாவது ஒன்று செய்யணும்ல. எப்போதுமே உண்மையாக இருக்கணும், தரமாக இருந்தால் மட்டும்தான் மிகச்சிறப்பாக வர முடியும். அடுத்தவர்களை காயப்படுத்தி சம்பாதிக்கக்கூடாது, இன்னொரு நபருக்கு பயன் இல்லாத ஏதோ ஒரு பொருளை கொடுத்து சம்பாதிக்கக்கூடாது. உண்மை, உழைப்பு, உயர்வுன்னு இருக்கணும். குப்பை தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வீடு குப்பை சேரிக்கக்கூடிய ஒரு நபர் குப்பை தள்ளிட்டு வந்தார். அப்போ பையன் பாட்டு அப்பாட்ட சொன்னால், அப்பா வாசலில் குப்பைக்காரர் நிற்கிறாருப்பா அப்படின்னா, உடனே அப்பா சொன்னார், அவர் குப்பைக்காரர் இல்லை, அவர் தான் நம்மளெல்லாம் சுத்தம் பண்ணுறவர். நம்ம தான் வீட்டில் குப்பை வச்சுருக்கோம், நம்ம தான் குப்பைக்காரன், நம்மளை சுத்தம் பண்ண வந்திருக்கார் அவர் அப்படின்னு மாற்றி சொன்னார். இப்போ நம்ம அதை தான் புரிஞ்சுக்கிறணும். இன்னொரு நபரை இழிவு சொல் சொல்லும் பொழுது கூட அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வாசகத்தை திருத்தி தன்னுடைய பையனுக்கு சொல்லித்தர்றாரு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்போதுமே இதுபோல் இன்னொரு மனிதனை மதிப்பதற்கு கற்றுக் கொடுங்க. அப்போ தான் உங்கள் பிள்ளைகள் வியாபாரத்தன்மையில் நுழைஞ்சது அப்படின்னா இன்னொரு மனிதனை மதிக்கணும், அந்த மனிதனுக்கு உண்மையான ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குமே அந்த பிள்ளைங்களுக்கு வரும். உங்களுக்கு எது இருக்கக்கூடியவர் உங்களைப் போல் ஒரு மனிதர். உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தும் பொழுது என்னென்ன பயன்கள் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த பயன்லாம் அதில் கொடுக்கணும். நிறைய ஸ்டார் ஹோட்டல் எப்படி தெரியுமா இருக்குது, நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அப்படி தான் தங்கணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணார். அவர் என்ன பண்ணார், அந்த மாதிரி வசதியை பல பேர் கொடுத்தார். அதை நம்ம பார்க்கக்கூடிய நிறைய காட்டேஜு, நிறைய வசதி முறைகள்லாம் அப்படி தான் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. தான் ஒரு மருத்துவமனையில் இருந்தால் நமக்கு என்ன வசதிகள் வேணும் அப்படிங்கிறத ஒருத்தர் ஃபீல் பண்ணார். அதை அப்படியே மருத்துவமனையாக செட் பண்ணி அந்த மருத்துவமனையில் அந்த வசதிகள்லாம் உருவாக்கி கொடுத்தாங்க. ஒரு மிக்ஸி ஒருத்தர் வாங்கிட்டு போனால், நீங்கள் மிக்ஸியான என்னென்ன யூசேஜ் எப்படி ப்ராடக்ட் இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்களோ அதை நீங்கள் முடிவு பண்ணி அதுபோல் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு மட்டும் வசதிகள் தேவை, நல்லது தேவை, உண்மை தேவை, மற்றவங்களுக்கு போலியான பொருள் கொடுப்பீங்களா? போலியான பொருள் கொடுக்கும்போது தானே பிரச்சனை உருவாகுது, உங்களுடைய பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. உண்மை இல்லை, வாக்கில் சுத்தம் இல்லைன்னா தானே உங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. பிஸ்னஸ் ஏன் லாஸ் ஆகுது? நீங்கள் பண்ண பிளான் வேறு, நீங்கள் சொன்ன வார்த்தை வேறு. அப்போ பிளானிங்கில் ஒரு மாதிரி செய்கிறீங்க, சொல்கிற வார்த்தையில் ஒரு மாதிரி செய்கிறீங்க, செய்யக்கூடிய செயல் வேறு மாதிரி இருக்குது. அப்போ எல்லாமே வேறு வேறையாக இருக்கும்போது அங்கே பிரச்சனை தான் உருவாகும். என்ன நம்ம சொல் செயல் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் பிஸ்னஸ் லாபம் தானே. அப்போ அடுத்தவங்களை நீங்கள் ஏமாற்றணும் அப்படின்னா தான் எண்ணம் சொல் செயல் எல்லாமே மாறணும். எண்ணம் சொல் செயல் எல்லாமே மாறாமல் இருந்ததுன்னா பிஸ்னஸில் நீங்கள் நிரந்தரமாக மிக உச்ச தத்துவத்தில் இருப்பீங்க. திருவாசகம் ஆகட்டும், திருமலர் திருமந்திரம் ஆகட்டும், எல்லாமே இதான் சொல்லித்தர்றாங்க. பிஸ்னஸை பற்றி நிறைய திருவள்ளுவரே பேசியிருக்காரு,
வணிகம் என்பது நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு. நேர்மை தெரிமையிலேருந்து கொஞ்சம் கூட விலகாமல் நீங்கள் எல்லா பிஸ்னஸும் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க, அருமையாக இருப்பீங்க, வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், நல்லா இருக்கணும் நீங்கள்.